Hi friends, welcome to Trending Beauty Tips. Friends, ஒரு கிளாஸ் இந்த தண்ணியை குடிச்சாலே போதும் உங்க சரீரத்தில் இருக்கிற கொழுப்பு உடனே கரைஞ்சு போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது நிஜம்தான். அதனால இந்த ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணணும், இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போமா. இந்த ட்ரிங்க்குக்கு நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு பொருள் எலுமிச்சம்பழம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக 4 இல்லாட்டி 5 எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2 இல்லாட்டி 3 தடவை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கிடணும். இப்போ எலுமிச்சம்பழத்தை நல்லா வாஷ் பண்ண பிறகு இப்போ இந்த பழத்தை ரெண்டா கட் பண்ணிக்கிடணும். அதுக்கு பிறகு அதுல உள்ள விதையை எடுத்துடணும். விதைகள் எடுத்த பிறகு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். நீங்க இதுல தண்ணி சேர்க்காம அதை நைஸா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தை நைஸா பேஸ்டா செஞ்சுக்கணும். இந்த மாதிரி தயார் பண்ண இந்த எலுமிச்சம் பேஸ்ட ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி தயார் பண்ண இந்த பேஸ்ட உடல் எடையை குறைக்கிறதுக்கு எப்படி உபயோகிக்கணும்னு பார்ப்போமா. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்கை இப்படியே நேரடியாக குடிக்கலாம். ஆனால் இந்த ட்ரிங்க் கொஞ்சம் கசப்பாக புளிப்பாக இருக்கிறதால நீங்கள் ருசிக்காக இதில் 1 ஸ்பூன் தேனை கலந்துக்கோங்க. ஆனால் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க தேனை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ட்ரிங்கை அப்படியே குடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை எந்த சமயத்தில் குடிச்சா உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும்னா, நீங்கள் தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கவனிச்சுக்கோங்க, ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை குடிக்கணும். இப்படி குடிக்கிறதால உங்கள் வயிற்றுல இருக்கிற உமிழ்நீர் வயிற்றுல போய் இன்னும் எஃபெக்டிவாக உங்கள் வயிறை சுத்தம் பண்ணுறதோட உங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது விஷ பதார்த்தத்தை வெளியில் அனுப்புது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் கசப்பாக புளிப்பாக இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு மிராக்கிள் ட்ரிங்க்னே சொல்லலாம். எதுக்குன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே கொஞ்சம் வெயிட் லாஸ் ட்ரிங்க் சொல்லியிருக்கேன். பெரும்பாலான நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சரீரத்துக்கு சூடு வராமல் நம்ம சரீரத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிற ஒரு நல்ல ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் பெர்ஃபெக்டாக சூட் ஆகும். எதுக்குன்னா, வெயில் காலத்தில் எலுமிச்சம்பழம் நம்ம சரீரத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. அதனால் எலுமிச்சையை பயன்படுத்தும் போது சுலபமாக நம்ம உடல் எடையை குறைச்சிடலாம். அப்படியே நம்ம ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப நல்லது. ஆனால் உங்களில் கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வரலாம், வெறும் எலுமிச்சம்பழ சாறை குடிச்சா சரியா இருக்கும், ஆனா அதே சுலபமா அதிவேகமா உடல் எடையை குறைக்கணும்னா நீங்க இந்த ட்ரிங்கை இந்த மாதிரி தயார் பண்ணி குடிக்கணும். எதுக்குன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தோல்ல எத்தனையோ வகையான பயோ ஆன்டி காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த எலுமிச்சை தோல்ல அதிகமான போஷாக்கு இருக்குது. 6 கிராம் தோல்ல 3 கலோரி, 1 கிராம் கார்போஹைட்ரேட், 1 கிராம் ஃபைபர், 9% விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் அல்லாம இந்த எலுமிச்சை பழத்தோல்ல இருக்கிற சத்துக்கள் இதய பிரச்சனை டயபெட்டிக்ஸ குறைக்குது. நம்ம சரீரத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. திராட்சை பழத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டை விட இந்த எலுமிச்சை தோல்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். இந்த எலுமிச்சை தோல்ல ஃபெக்டின்ங்கிற பொருள் இருக்குது. இது கூட கெட்ட கொலஸ்ட்ரால நல்லா கரைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேருக்கு கிட்னில கூட கல் உருவாகுது இல்லையா, அதை சரி செய்யறதுக்கு கூட இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லா உபயோகப்படுது. இந்த ஒரு கிளாஸ் ட்ரிங்க நம்ம சரீரத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் கரைஞ்சு போய் அநேக விதமான வியாதிகளை கூட நம்ம பக்கத்தில் கூட வராமல் பண்ணுது. அதனால கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு இந்த ட்ரிங்கோட ரிசல்ட் பிடிச்சிருந்தா லைஃப் லாங் கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு எந்த வித சைட் எஃபெக்டும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.